கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு நல்ல நாளிலே உங்களை நான் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். முத்துதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவனுடைய வேதத்திலே நாம் அநேக நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட வாழ்க்கையிலே உதவியேற்று நின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் இந்த யோசுவா என்ற மனிதர் மோசைக்கு பிற்பாடு இந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கான பொறுப்பை ஏற்று கடந்து சென்று கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தமான கானான் தேசத்திற்கு மோசையுடைய காலத்துக்கு பிற்பாடு இந்த இஸ்ரவேலர்களை நடத்தின மனிதர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவுடைய அனுபவத்தை நன்றாக வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்தார்கள். இந்த எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு நாள் காலை வேளையிலே அந்த யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை பார்வையிடுகிறார். அந்த எரிகோ பட்டணம் அவ்வளவு பெரிய மதில்கள் சூழ்ந்த அந்த பட்டணத்தை பார்க்கிற பொழுது அந்த பட்டணத்தினுடைய பார்வைக்குள்ளாக அவர் கடந்து செல்கிற அந்த நேரத்திலும் கூட அவருடைய பார்வையிலே ஒரு மனிதர் தென்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அங்கு ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு மிகுந்த ஒரு வைராக்கியமுடையவராய் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தார். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவா 5:13 வாக்கியத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். இந்த யோசுவா புஸ்தகத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது நல்ல ஒரு ஜெப சிந்தையோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்ல பாடங்களை அங்கு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எனவே யோசுவாவிற்கு அந்த மனிதனை பார்க்கிற பொழுது அவர் மிகுந்த வைராக்கியமுடையவராய் இருக்கிறதை அவர் கண்டார். யுத்தத்திற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறதாக அவரை பார்த்தார். இந்த யுத்தம் இவரை கொண்டு நடத்தப்படும் என்று சொன்னால் வெற்றியுடையதாய் மாறும் என்பதை இந்த யோசுவா அறிந்தவராக அவரின் அருகிலே சென்று, நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்களுடைய பகைஞரை சேர்ந்தவரா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே அங்கிருந்து வந்த ஒரு பதில் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருடைய சேனையினுடைய அதிகாரியாக இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர், அந்த தேவ தூதன் அல்லது ஆண்டவர் அந்த ஒரு பதிலை அவனுக்கு சொல்லுகிறார். உடனே அந்த யோசுவா என்ன செய்தார் என்று சொன்னால் வேத வாக்கியம் சொல்லுகிறது. யோசுவா 5:14 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறது, யோசுவா உடனடியாக அவருடைய பாதத்தில் விழுந்து நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையிலே நீங்களும் ஒருவேளை இந்த யோசுவாவை போல என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறதே. யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய எரிகோ பட்டணம் இருந்தது. உங்கள் முன்பாகவும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதாகிலும் ஒரு காரியம், ஒரு பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, பல மாதங்களான ஒரு பிரச்சனை, பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்து வருகிற ஒரு போராட்டமான அனுபவங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய சேனையிலிருந்து அவருடைய தூதர்களை நமக்கு உதவியாக அனுப்புகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவியாக கடந்து வருகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கரம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். யோசுவா தன்னை தாழ்த்தினார். யோசுவா தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார். அதனுடைய விளைவாக நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், யோசுவா 5:15 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, நீ உன்னுடைய பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை அவிழ்த்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே யோசுவா அந்த பாதரட்சிகளை கலட்டி போட்டார். ஒருவேளை இந்த அனுபவத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் வரலாம். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய பாதரட்சிகளை கலற்றி விடுகிறோம். தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது பாதரட்சிகளை கலற்றி விடுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் கலற்ற வேண்டியது நம்முடைய பாதரட்சிகள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள, தேவனோடு ஜெபத்திலே தெரிந்திருக்க, தேவனோடு நெருக்கமான அன்பிலே நாம் இசைந்திருக்க எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அவைகளை நீங்கள் அவிழ்த்து போட வேண்டும். அவைகளை நீங்கள் கலற்றி போட வேண்டும். என கருமையானவர்களே, வெறுமனே பாதரட்சிகளை கலற்றி போடுவது மாத்திரம் போதாது. அநேக நேரத்திலே நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய சிற்றின்பங்கள், நாம் விரும்பி செய்கிற சில விஷயங்கள் ஆண்டவரோடு நாம் நெருங்க முடியாதபடி அவைகள் தடுக்கிறது. ஒருவேளை நாம் வாழ்கிற ஏனோதானம் என்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நெருங்க விடாமல் நம்மை தடுக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கே அவைகளை கலற்றி வைத்து விட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன்,
என்னுடைய கெட்ட பழக்கங்களை நான் விட்டு விடுகிறேன், என்னுடைய சுயமான போக்கில் போன போக்கை நான் விட்டு விடுகிறேன், என்னுடைய விருப்பமான வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் விட்டு விடுகிறேன், ஒரு காரியத்தை நான் உம்முடைய பாதத்தில் தீர்மானிக்கிறேன், நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் அந்த யோசுவாவை போல நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என் வாழ்க்கையில் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன் என்பதை நான் கேட்டு உம்முடைய பாதத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறார். என கருமையானவர்களே, தனிமையாக நின்ற யோசுவாவிற்கு அவருடைய சேவர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததன் விளைவாக எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை தகர்ந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். இதே அனுபவத்தை நீங்கள் மோசேயுடைய வாழ்க்கையிலும் அறிந்து கொள்ள முடியும். மோசியுடைய அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, அவர் ஒரு முறை ஆடுகளை அந்த வனாந்திரத்திலே மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஓரே பென்ற தேவனுடைய பர்வதத்திலே ஒரு முச்செடியானது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை அவர் கூர்ந்து கவனிக்கிற பொழுது அந்த முச்செடி பற்றி எரிந்ததே அல்லாமல் அது எரிந்து சாம்பலாகாமல் எரிந்து கொண்டே இருந்தது. எனவே அருகிலே சென்றார். ஆண்டவர் அங்கிருந்து பேசினார். உடனே மோசே இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு. எதற்காக இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாதரட்சைகள் போன்ற தடையாக இருக்கிற காரியங்களை எதற்காக களைந்து போட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், அவைகளை களைந்து போடுகிற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சொல்லுகிறார், அதை நாம் கேட்க விரும்பலாம், அல்லது அது நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பதற்கு நாம் ஆயத்தம் என்பதை காண்பிக்கிறது. என கருமையானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுகிறதை கேட்க விரும்புகிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாதரட்சைகள் போன்று தடையாக இருக்கிற காரியங்களை அகற்ற அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அப்படி ஆயத்தமாக இல்லாத அந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் பேசுகிறதை அவர்களால் கேட்க முடியவில்லை, ஆண்டவர் விரும்புகிறதை அவர்களால் செய்ய முடியவில்லை, ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? என கருமையானவர்களே, அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த யோசுவாவை போல நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு முன்பாக ஒரு பெரிய எரிகோ கோட்டை இருக்கிறது, எனக்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அல்லது நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க என்னுடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கிறேன், அது என்னுடைய படிப்பாக இருக்கலாம், என்னுடைய வேலையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதாக இருக்கலாம், அல்லது எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் மேற்கொள்ள எனக்கு பெலன் கொடும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நீ நெருங்கி இருப்பதற்கு தடையாக இருக்கிறதை நீ அகற்றி போடு. ஆண்டவர் பெலன் கொடுக்கிறார், ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துகிறார், பெலனான கரம் உன்னை பலப்படுத்துகிறது, நீ பலவீனன். நீங்கள் நானும் பலவீனர்களாக இருக்கிறோம், பலவீனர்களாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே அந்த பலனை பெற்றுக்கொள்ள, இந்த நாளிலே புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? அப்படி ஒப்புக் கொடுப்பது ஆயத்தமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பது உண்மை என்று சொன்னார். இன்று உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்க நீங்கள் விரும்பினார், இன்று உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார், இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற சகல பிரச்சனையிலும் தேவன் உதவி செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செவிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த யோசுவாவை போல பெரிய பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பெரிய போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, கடினமான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் யோசுவாவை போல உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து எங்கள் தேவனுடைய கரத்திலே நாங்கள் எங்களை முழுமையாய் தத்தம் செய்து யோசுவாவை போல வெற்றிவேந்தனாய் விளங்க, ஆண்டவரே எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது போல இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளும் தகர்ந்து போக இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையினால் நிரப்பப்பட புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ அனுக்கிரகத்தை நாங்கள் முழுமையாய் அனுபவிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென்.